OneTamilMV.me. என்னோட இன்னைக்கு நாள் ரொம்ப சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம மேரியோன்னு எங்க கூட வந்து இருக்கோம். ஹே மேரியோ, ஹாய். எங்க ஸ்கூல் ரொம்ப கலர்ஃபுல்லாவும் ஹாப்பியாவும் இருக்கும் எப்பயுமே. அது மட்டும் இல்லாம சூப்பரான விஷயம் என்னன்னா, எங்களுக்கு பிடிச்சதே இந்த ஸ்பெஷல் கோர்ஸ் தான். இங்க ஏதாவது கத்துக்க முடியுமா நீங்க கேள்வி கேக்குறது எங்களுக்கு புரியுது. ஆனா இங்க விதவிதமா என்ன வேணாலும் கத்துக்கலாம். அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இப்பதான் ஷோவே ஆரம்பிக்க போகுது. சரி ஓகே, கதைக்குள்ள போகலாமா? நான் கொஞ்சம் அவசரமா ஏதாவது வேலை பார்க்க போனா கூட நீங்க உங்க வேலைகளை சரியா செய்யணும். டைமிங் மிஸ் பண்ணா எனக்கு பிடிக்காது. இங்க ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விஷயம் பிடிக்கும். தோட்டக்காரனுக்கு மண் பிடிக்கும், செடிக்கு தண்ணி பிடிக்கும், வண்டுக்கு தேன் பிடிக்கும், அப்புறம் எனக்கு நினைச்சீங்களா? கால்குலேட்டர், என்னோட எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு தெரியும் இது இங்கிலீஷ் கிளாஸ், ஆனா பல விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் கத்து தர போறேன். நீங்க நாலு இல்லனா அஞ்சு குரூப்பா பிரிஞ்சு எனக்கு நான் சொல்ற விஷயங்களை பண்ணி காட்டணும், சரியா? நாம அப்ரோச் பண்றதுல தான் இருக்கு, ரைட்? அப்படி போடு. உங்களோட அப்பா அம்மா உங்களை சுத்தி இருந்தா நமக்கு சுதந்திரம் எதுவும் இல்ல, நமக்கு பிடிச்சது எதுவும் செய்ய விட மாட்டாங்க. நீங்க பண்ணா ஓட விடுவாங்க, ஓட விட்டு அடிப்பாங்க. என்ன நடந்தாலும் உங்களுக்கு வேற வேலையே இல்ல. ஏன், என்னாச்சு? தெரியல, அவன் சொல்றது சரிதான். அங்க போறது ஸ்டூபிட் ஐடியா. சரி, உன் ஐடியாவை சொல்லு. இப்ப வரைக்கும் நான் அதை பத்தி யோசிக்கல. ஓகே, சரி, அடுத்த விஷயம் வேற என்ன? மியூசிக், மியூசிக் நல்லா இருக்கும்ல. இன்டர்நெட், ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்கும். அப்படின்னா இந்த ஆஃப்டர்நூன் பிளான் கரெக்டா இருக்கா? என்ன, நம்ம மீட் பண்ண தானே போறோம்? ஓ ஆமா, பிளான் பண்ணோம்ல, மறந்தே போயிட்டேன், சாரி. பாத்து போடடே. ஏய், இவனுக்கு என்னாச்சு? நாளைக்கு பார்க்கலாம். ஓகே மேரியோ, கொஞ்சம் நெல்லு. ஹெலிசாவும் அவனும் நல்லவே ஒட்டிக்கிறாங்க. ஏன், உனக்கு என்ன பொறாமையா? எனக்கா? சத்தியமா கிடையாது. ஆமாமா, உண்மைதான், சத்தியமா கிடையாது. மெக்காஸ்கியா?
ரொம்ப அழகா பண்ணீங்க. ஆர்ட் மியூசியம்க்குள்ள இப்படி ஒரு காஸ்டியூம் போட்டுட்டு வந்து என்ன பயமுறுத்திட்டீங்க. ஸ்ட்ரைட் ஏ வித் எ ஸ்டார். கூடிய சீக்கிரம் நாம தனியா மீட் பண்ணி ஒரு காஃபி குடிக்கலாம். வணவன டீ குடிக்கலாம். ஓ தாராளமா குடிக்கலாம். ஓகே, நான் என்னோட கிளீனிங் வேலையை பாக்குறேன். அண்ட் பேரண்ட்ஸ் டீச்சர் கவுன்சிலிங் கூட சாட்டர்டே நடக்க போகுதுல்ல, கவலைப்படாத. அதோட அடாலியன் ஸ்கூல் கான்செப்டுக்கு என்ன பண்ணணுமோ அதை அவங்க பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். நீ சொல்றதெல்லாம் உண்மைதான், அதை நானும் ஒத்துக்கிறேன். இது எப்படி இந்த இடத்துக்கு வந்தது? லேர்னிங் கிளப் க்ளீன் பண்ணும்போது இத நான் கண்டுபிடிச்சேன். இத பாக்கும்போது எனக்கு என்னமோ ஒரு வித பயந்தா வருது. இத பாக்க ஸ்டெப் ஆர்ட் மாதிரி இருக்கு. ஆமா, அவ சம்பந்தப்பட்ட விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மோசமான டீச்சர் ஏன் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்க? அவதான் இதுல சம்பந்தப்பட்டிருப்பா. இத நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ மெக்காஸ்கி, ரொம்ப நல்ல வேலை செஞ்சீங்க. அட்ட காசோ, ஹேவ் எ நைஸ் ஈவினிங். தேங்க்யூ, உண்மையிலே நான் உன்னை பாராட்டுறேன். தேங்க்யூ. அடச்ச குட்டிட்ட, என்னது இது? Hi, Dad. Hey. நீங்க சமைக்கிறீங்களா? சமையலா? ஆ, ஸ்டவ்ல இதோ நான் வச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியல அம்மா எப்ப வேணாலும் வருவாங்கன்னு. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா நீ? ஓகே ஓகே, தேங்க்ஸ். சரி, வா 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 வா. கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்கப்பா. ஓகே. ஹலோ எவ்ரிவான். ஹாய் மா. ஹேய் பிரிட்டி லேடி, இன்னைக்கு எப்படி போச்சு? கிரேட். ஏதோ வித்தியாசமான வாசனை வருது. நீங்க சமைச்சீங்களா? ஓ, நீங்க ட்ரை பண்ணதுக்கு உங்களை பாராட்டியே ஆகணும். ஓகே, ஆனா உங்க ரெண்டு பேருக்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமே. என்ன? இத சாப்பிட சொல்ல போறீங்களா? வேற ஏதாவது சாப்பிடலாம், ஷாப்பிங் போலாமா? ஓஹோ, என்ன பீட்டர் நீங்க, நான் வேலைக்கு போயிருக்கும் போது இதெல்லாம் செய்ய மாட்டீங்கன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்கல்ல. ஓகே, ஒரு சின்ன ஃபேமிலி மீட்டிங், வா வந்து உட்கார் வா, ப்ளீஸ் வா. ஓகே, வா வா. சோ, நியூயார்க்ல இருந்து இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் வாட்டரை ட்ரேட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். இல்ல, எனக்கு புரியல. எனக்கும் புரியல. நான் ப்ரொஃபஷனலா இது வரைக்கும் எதையும் சரியா பண்ணல, அதனால பெஸ்டா பண்றதுக்கு இப்போ நான் டிசைட் பண்ணிருக்கேன். அது ஒரு தண்ணி சம்பந்தப்பட்ட வேலை, இன்ஜினியர் வேலை. துபாய்க்கு போறேன். இங்க இருந்து போறீங்களா? போறீங்களா? நாங்க இன்னும் அதுக்கெல்லாம் ரெடி ஆகல. தெரியும் தெரியும், எனக்கு நல்லா தெரியும், அதனால நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. நம்ம ஒன்னா சேர்ந்து போலாம். என்ன, துபாய்க்கு போறமா? இல்ல, நான் இங்கதான் இருப்பேன். தனியாவா? இங்க பாரு, இன்னும் நீ சின்ன பையன் தான். அப்பா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கதான் இருக்காங்க. ஓகே ஓகே, விடுங்க, யாரும் துபாய்க்கு எல்லாம் போக போறது இல்ல. ஏய், நீங்க எல்லாரும் ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க? இத பாருங்க, இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சா கண்டிப்பா சண்டை வரும். இது கொஞ்சம் கூட சரியில்லை. இதுல அப்படி என்ன தப்பு இருக்குன்னு சொல்லு. உன் ரூல்ஸ் படி எல்லாமே பண்ணா எல்லாமே கரெக்ட் ஆயிடுமா? என்ன பேசுறீங்க நீங்க?
சண்டை போடாதீங்க. நாங்க ஒண்ணு சண்டை போடல. சண்டை போடல. நான் ஒண்ணு சண்டை போடல. நான் சொல்றதுதான் கரெக்ட். எனக்கு நல்லா தெரியும். நீங்க சொல்றது ஒண்ணு கரெக்ட் இல்ல. கிச்சன் வொர்க் ஷாப் மாதிரி வச்சிருக்கீங்க. அங்க பாருங்க, நான் பீஜா வாங்க போறேன். நமக்கு நல்ல ஐடியா. இந்த காசு எடுத்துக்க. இந்த இங்க பாரு, என்ன கொஞ்சமாவது நீ புரிஞ்சுக்க. எனக்கு எவ்வளவு கேவலமா பண்ணிட்டீங்க. இப்படி சுருக்கிட்டீங்களே. இப்படி எலும்புகளோட என்னை விட்டுட்டு போனது சரியா? எப்படியோ நான் மீண்டு வந்துட்டேன். ஆனா கண்டிப்பா திருப்பி செய்வேன். எனக்கு நீங்க செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் நானும் உங்களுக்கு செய்வேன். யாரது? நான் தான். எங்க இருக்க? இங்க பாரு. இங்க இங்க மேல இங்க பாரு. இல்லையா? நாட் பரவாயில்ல. உடம்பு வெயிட்ட குறைச்சு பாக்கறதுக்கு ஸ்லிம்மா அழகா இருக்க. உன்னை என்னால அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியல. நீ தேவையில்லாத வார்த்தையில என்கிட்ட பேசிட்டு இருக்காத. சரி, நான் பேசல. ஆனா நான் யாருன்னு உனக்கு தெரியுதா? திடீர்னு கேட்டா எப்படி சொல்லுவேன்? சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ ஸ்டீவன்ஸ்கியோட போன் தானே? என்ன ரிவெஞ்ச் எடுக்க போறதா சொன்னல, அதுக்கான காரணம் என்னங்கறத என்கிட்ட சொல்ல முடியுமா? கொஞ்சம் பொறுமையா இரு. உனக்கு நான் அருமையான சூப் பண்ணி கொடுக்கறேன். அதுக்கு தவளையோட கண்ணு வேணும், முயலோட சாணி வேணும். என்ன, தீய சக்திய மறுபடியும் ஸ்கூல் பில்டிங் குள்ள கொண்டு வர போறியா? ஆமா, அதோட உங்க ஓல்ட் ஃப்ரெண்ட் சீஃப் பிரான்ஸ்கியோட போர்ஷனை தான் பயன்படுத்த போறேன். இந்த ஸ்கூலோட ஆக்டிங் கோஸ்ட் நான் தான். நீ இப்படி பண்ண கூடாத. ரொம்ப நாளைக்கு நீங்க இருக்க போறதே இல்ல. அம்மா, நீ அந்த கிராக்க பாத்தியா? இதுக்கு முன்னாடி இல்ல. அது வாவ் பாத்தியா? அவளுக்கு என்ன பவர் இருக்குன்னு தன்ன ஹல்க்னு நினைச்சிட்டு இருக்கா. அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும்? நிலநடுக்கம் வந்திருக்குமோ? பாத்தீங்களா गाइस, எடுத்துட்டேன்டாங்க. பிடிங்க. போடு 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 புடிச்சிட்டாங்க. அங்க விளையலாம். போடு போடு இங்க போடு. ஆ, இங்க போடு. சைடு போடு. இந்த புடி இங்க போடு. இந்த பக்கம் போடு. ஏய், எனக்கு போட மாட்டேங்கற. ஆ, போடுங்க. புடி புடி. ஏய், பாத்து. ஊப்ஸ். சாரி. ஆ, புடி புடி. இந்த விரிசல பாத்தியா? நேத்து இது இங்க இல்லையே. தோ இது கூட இல்ல. தோ இதுவும் இல்ல. இது நல்லதுக்கு இல்லன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் வேற இருக்கு. இத இப்படியே விட முடியாது. நம்ம சீக்கிரமா சரி பண்ணி ஆகணும். எல்லாரையும் சேஃபா இருக்க சொல்லணும். சரி, வாங்க நம்ம போலாம். டாக்குமெண்ட் எல்லாம் சரி பார்க்கணும். தோ வரேன். என்ன வேணுமா? எனக்கு தெரியல, கணக்கு பரீட்சையை பத்தி பேசுவாங்க நினைக்கிறேன். உன்னை பத்தி நல்லதா தான் சொல்வாங்கன்னு தோணுது. அதான் ஒண்ணும் புரியல. கொஞ்சம் இத பாத்தீங்களா? இது என்னன்னு தெரியுதா?
யாராவது சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. என்னது இது? என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர் இதுன்னு உங்களுக்கு தெரியுதா? யாராவது சொல்லுங்க. யாருக்கும் தெரியலையா? இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் என்னன்னு சொல்ல முடியாத அளவுக்கு மாறிடுச்சு. இது ஏதோ ஸ்பைடர் வெப் மாதிரி இருக்கு. இது எல்லாமே அந்த மியூசியம்ல இருந்து தான் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். Oh my God, இதுல இருந்து தான் எல்லாம் ஆரம்பிச்சிருக்க. ஆனா இந்த பிக்சர் எப்படி இப்படி மாறுச்சு? நீ தான் இந்த இடத்தை நாசம் பண்ணி இது எல்லாத்தையும் மாத்திட்டு இருக்கியா? One Tamil MV.me. இதுக்கு நான் கண்டிப்பா பெர்மிஷன் தர மாட்டேன். என்ன செய்யற நீ? இல்ல வேண்டாம் வேண்டாம், இது ரொம்ப ஆபத்தானது. Hi, Pa. Felix. Hi, Mom. Hi. எங்க டீச்சர் உங்களை பாக்கணும்னு சொன்னாங்க பா. ஏ? என்ன ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க இன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்தீங்கன்னா அவங்க உங்களை பார்த்து பேசுவாங்க. ஓ, ஏதாவது சீரியஸான விஷயமா? இருக்கலாம். ஃபிலிக்ஸ், இங்க வா, இங்க வந்து உட்கார் வா. ஏ? ஏனா நானும் உங்க அம்மாவும் ஒரு முடிவு எடுத்திருக்கோம், அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலாம்னு இருக்கோம். அது வந்து எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பம் மாதிரி அப்பாவுக்கும் கிடைச்சா நல்லது இல்லையா? அவர் ஆசைப்பட்ட மாதிரி கிடைச்சாதானே அவருக்கும் சந்தோஷமா இருக்கும். என்ன? எஸ், நாம துபாய்க்கு போறோம். சரி, இப்ப நான் உனக்கு புரியும்படியா பொறுமையா சொல்றேன். அதாவது நாம இந்த நாட்டை விட்டு போறோம் இல்லையா? ஏய், இது நல்ல விஷயம் தான், வருத்தப்படாத. எந்த வகையில நல்லதுன்னு நினைக்கிறீங்க? அது இந்தா, இத பாரு, எவ்வளவு அழகா இருக்கு பாரு. ஸ்விம்மிங் பூல் எவ்வளவு பெருசா இருக்கு பாத்தியா? இத பாரு, பார்க்கும் பக்கத்திலேயே இருக்கு. இத பாரு, இத பாரு, இது பாலைவனம். இங்க நீ ஒட்டக சவாரி நிறைய பண்ணலாம். நீ இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு போக போற, அங்க உனக்கு கார் சர்வீஸ் கூட இருக்கும். ஆமா, அப்புறம் இது இருக்கு பாரு, இந்த பில்டிங் ரொம்ப பெருசு. நீங்க திடீர்னு இப்படி முடிவெடுக்க கூடாது. எனக்கு துபாய் வேணா, அந்த ஸ்கூல் வேணா, எதுவும் வேணா. எனக்கு வாட்டர் ஸ்லைட் தேவையில்ல. இன்டர்நேஷனல் ஸ்கூல பத்தி எனக்கு கவலை இல்ல. ஃபெலிக்ஸ், அப்பா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கதான் இருக்காங்க, எனக்கு அதான் முக்கியம். என்ன ஆனாலும் சரி, நாம இங்க இருந்து போகதான். துபாயின்ற பேச்சையே இனிமே என்கிட்ட பேசாதீங்க. ஓ, என்ன? போங்க. தேவையே இல்ல. சின்ன வயசுல இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும் சொல்லிருந்தாங்க. இங்க ஏதோ வித்தியாசமா இருக்கிற மாதிரி தெரியல. எஸ்,
ஹாய் ஃபெலிக்ஸ். ஹே ஹாலா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அண்ணா, எங்க சும்மா தொங்கிட்டு இருக்க. நீ ஓகேவா? எங்க அப்பா அம்மா அவங்க இங்க இருந்து போகணும்ன்றாங்க. என்ன அண்ணா, ஏன்? ஆமா, என்னது இது? பீட்டர், எனக்கு ஒண்ணும் புரியல. 3D ஆட்டா? என்ன தைரியம் உனக்கு? நீ பண்ணிய தப்புக்கு தண்டனை அனுபவிப்பேன். நான் உன்னை அழிக்காம விட மாட்டேன். ஒவ்வொரு தடவையும் ஒரு நாளைக்கு எனக்கு ஞாபகம் வர விஷயங்கள். சொல்லுங்க, உங்களுக்கு நான் என்ன உதவி செய்யணும்? என்னது இது? அது என்ன? எது? அவங்க எப்படியாவது என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போகணும்னு ரொம்ப தீவிரமா இருக்காங்க. ஆக்சுவலி அவங்க அப்படி பண்ண கூடாது. ஆனா அவங்க பண்ணிடுவாங்க, ஏன்னா அவங்க என்னோட அப்பா அம்மா ஆச்சே. அது இப்ப எதுக்காக இந்த ஸ்கூலுக்கு வந்தீங்க? நாங்க இந்த ஸ்கூல் ஹெட்மிஸ்ட்ரஸ் பார்க்க வந்திருக்கோம். அவங்க இப்பதான் கொஞ்சம் முன்னாடி வெளியே போனாங்க. அவங்க வர்றதுக்கு நேரமாகும். முதல் முறையா ஒரு சில விஷயத்துக்கு ஒத்து போகுது போல இருக்கு. எனக்கு ஒரு சிச்சுவேஷன் வரும், அப்ப நான் சொல்றது அவங்க வேணாம்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் நீ அப்படி பண்ண மாட்டே. நான் சீரியஸா தான் சொல்றேன். கடவுளே, நமக்கு என்னாச்சு? இந்த லேடி ரொம்ப பெருசா இருக்காங்க. அவங்க ஒண்ணும் பெரிய ஹைட் இல்ல. அவங்க ஒருவேளை பெரிய ஹீல்ஸ் வச்சு செருப்பு போட்டிருக்கலாம். கடைசியா நீ ஒருத்தரை ஷ்ரிங்க் பண்ணது எப்போன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆக்சுவலா நம்ம மீட் பண்ணலாமான்னு கேக்க தான் கால் பண்ணேன். இன்னைக்கு கஷ்டம் நினைக்கிறேன். ஆல்ரெடி பிளான் பண்ணியாச்சு. அப்படியா? யார் கூட? அத மேரியோ கூட. உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒண்ணும் இல்ல, அவன் என்ன மீட் பண்ண கூப்பிட்டான் அவ்வளவுதான். ஏன் அதை கேன்சல் பண்ண முடியாதா? நோ சாரி, நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன். அப்படின்னா அவன் டென்ஷன் ஆக கூடாது. ஏய், மேரியோக்கும் சில பிரச்சனைகள் இருக்கு. நான் எதுக்காக அவனை பத்தி கவலை பண்ணு? இப்போ தயவு செஞ்சு இந்த மாதிரி கேளுமா பண்ணாத. ஒண்ணு தேவையில்ல, நீ எதுவும் பேச வேணாம். எல்லாரும் இப்படிதான் இருக்காங்க. ஃபெலிக்ஸ், ஹே, அம்மா, அப்பா, எங்க போயிட்டாங்க? இன்னும் அவங்க வரலையா? அம்மா, நீங்க எங்க போயிருக்கீங்க? போனையே வீட்லயே வச்சுட்டு போயிட்டீங்க. நீங்க வந்த உடனே எனக்கு கால் பண்ணுங்க. ரீகேப் பண்ணி பாப்போம். எது 20:18?
நான் செத்து 100 வருஷம் ஆயிடுச்சு. நீ தெல்லியோ நாடு இருக்காரே, அவர் தான் மறுபடியும் இந்த ஸ்கூல்ல புதுப்பிச்சு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வர வச்சு காட்டணும், அவரோட வித்தியை எல்லாம் கத்து கொடுக்கணும் நினைச்சாரு. அததான் நானும் இப்ப செஞ்சிட்டு இருக்கேன். சரி, எங்களை போக விடுங்களேன். அது முடியாது. ஏன், நாங்க போனா என்ன? நாங்க தான் எந்த தப்பும் பண்ணலையே. இப்ப எங்களை என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு எதுக்காக அந்த ஆள் இந்த ஸ்கூலையே சுத்தி சுத்தி வரான்னு உங்களுக்கு தெரியுமா? இத மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப பலம் வேணும். ஏன்னா எவ்வளவு வருஷம் ஆகுது? அதுக்கப்புறம் ஏன் உடம்ப எனக்கே பிடிக்கல. நான் சீக்கிரமா கோஸ்டா மாறிடணும், அப்பதான் எல்லாம் சரியா வரும். பீட்டர், என்னாச்சு? எழுந்துருங்க, எழுந்துருங்க. இது ஒரு தண்டம். நான் வெளியே போய் பாக்குறேன். நான் திரும்பி இங்க வந்தப்பவே எல்லாரும் சொன்னாங்க, இந்த ஸ்கூல் ஏதோ வித்தியாசமா இருக்கு, பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. இதெல்லாம் தெரிஞ்சு யாராவது இங்க கொண்டு வந்து சேர்ப்பாங்களா? ஆனா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியல. சரியா சொன்னீங்க, நாம அவன் பேச்ச ஒழுங்கா கேட்டிருக்கணும். பொறுமையா நிதானமா யோசிப்போம். நல்லாவே யோசிப்போம். இதோ இந்த கூண்டு இருக்குல்ல, இது கண்டிப்பா மனுஷனுக்காக செய்யப்பட்டது இல்ல. இப்ப இது ரொம்ப தேவையா நமக்கு? என்ன சொல்ல விடுங்க, ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? எஸ் எஸ், சரி, இதுல பறவைகள் தானே இருக்கும். இது ஏதோ பெரிய கண்டுபிடிப்பு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இதேதான், அப்படிதான், அப்படிதான். மெதுவா வாங்க, ஒரே பக்கமா வாங்க, அப்பதான் ஈஸியா உங்களால வர முடியும். ஒரு பக்கமாவே ஃபோர்ஸ் கொடுங்க. ஸ்விங், கரெக்ட், அப்படியே வாங்க. நீ சொல்றது சரிதான். ஆமா, இது ஒரு நல்ல ஒரு ஐடியா தான். நீ ரெடியா? ஆமா, சீக்கிரம் வாங்க. 1 2 3. இப்படி போனா வேலைக்காகுதுமா? நீ தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இரு. இது என்ன சத்தம்? அப்பா, உனக்கு ஒண்ணு இல்ல? டீச்சர் உள்ள இருக்கீங்களா? மேடம், டீச்சர் நீங்க உள்ள இருக்கீங்களா இல்லையா? யாராவது இங்க இருக்கீங்களா? மேடம், ஃபெலிக்ஸ், ஃபெலிக்ஸ், ஹலோ, யார் அது? ஃபெலிக்ஸ்,
இந்த நேரத்துல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் எங்க அப்பா அம்மாவை தேடி வந்தேன். நீங்க அவங்கள பாத்தீங்களா? இல்லையே. ஆனா டீச்சர் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசணும்னு சொல்லிருந்தாங்க. இந்த பில்டிங்ல இருக்கிற விரிசலை பாத்தியா? இது சம்பந்தமா தான் பேசணும்னு நினைச்சாங்க. ஓ அப்படியா? அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல, அவங்களதான் தேடிட்டு இருக்கேன். நீ கவலைப்படாத, அவங்க பெரியவங்க, அவங்கள பாத்துக்க அவங்களுக்கு நிச்சயமா தெரியும். கரெக்டா சொன்னீங்க. சரி நான் போயிட்டு வரேன். பாய். பாய் ஃபெலிக்ஸ். மறுபடியும் முதல்ல இருந்தா பாத்து பாத்து போங்க. ஆர் யூ ஆல் ரைட்? நல்லவேளை முடியவே இல்ல. ஒரு வழியா நம்ம வெளியே வந்துட்டோம். ஏன் இவ்வளவு வெயிட்டா இருக்க நீ? சரி, நாம இங்க இருந்து எப்படி வீட்டுக்கு போக போறோம்? அங்க பாரு, ஃபெலிக்ஸ் தான் போறான். ஃபெலிக்ஸ், 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 ஃபெலிக்ஸ். ரொம்ப ஹைட்டா இருக்கு. லாஜிக்கா ஏதாவது யோசிக்கணும். எல்லா ப்ராப்ளம்க்கும் இங்க சொல்யூஷன் இருக்கு. இந்த ப்ராப்ளம்ல இருந்து நான் வெளியில எப்படி வருது? அதேதான், எப்படியாவது நான் சால்வ் பண்ணிட்டு வரணும். எனக்கு அப்பவே தெரியும். என்னோட மியூசிக் கூட இவ்வளவு கேவலமா தான் இருக்கும். வீட்டுக்கு போக ஒரு நாளே ஆகும் போல இருக்கு. வேற நம்மளால என்ன பண்ண முடியும்? கண்ணு தெரியல உனக்கு? ஹனி, நாம எப்படி வீட்டுக்கு போகணும்? எனக்கு தெரியும். மார்க்கோ பீசா வழியாவா? எஸ் சார். வணக்கம் சார், பீசா டெலிவரிக்கா வந்திருக்கேன் சார். தேங்க்யூ சோ மச் சார். நிச்சயமா சார், தேங்க்யூ. என்ன அவங்களை தடுத்து நிறுத்தணும். அதோட இல்லாம அவங்க உடம்புல சில விஷயங்களை நான் உடைச்சிட்டேன். இப்ப அடுத்தது உடைக்க உன் உதவி வேணும். இப்ப உன் உடம்ப குடு. ஆமா, உன் கண்ணுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கு? என் உடம்பு ரொம்ப வயசான உடம்பு. இப்ப அது நான் சொல்றது கேட்கவே மாட்டேங்குது. என்ன இப்படி தூங்கிட்டு இருக்கான்? சீக்கிரம் எழுந்துரு.
ஃபெலிக்ஸ், 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 எழுதுறு ஃபெலிக்ஸ். கடவுளே, எப்படியே பார்த்துட்டான். இல்ல இல்ல, இது என் அப்பா அம்மா இல்ல. எங்களை பார்த்ததுக்கு அப்புறம் உனக்கு சந்தேகமா? அதானே, ஆக்சுவலா இது என் கனவு தானே. ஏற்கனவே நீங்க ரெண்டு பேரும் என் கனவுல வந்தீங்க. ஃபெலிக்ஸ், இது நிச்சயமா உன்னோட கனவு இல்ல. சரி, உனக்கு என்னாச்சு? அந்த லியோனால் தானே இப்படி பண்ணாரு. நான் சொல்லல, நம்ம பையனுக்கு எல்லாம் தெரியும்னு. உன் ஸ்கூலோட ஃபவுண்டர் தான அவரு? ஆமா, அவரே தான். அவர் ஒரு கோஸ்ட். அவர் தான் ஸ்கூல பாதுகாக்கிறாரு. அவர் ஸ்மிட்டிய ஸ்ட்ரிங் பண்ணிட்டாரு. ஏன்னா ஸ்கூலே அவங்களாலதான் மூடப்பட்டுச்சான். நாங்களும் ஸ்கூல மூடணும்னு தான் ஆசைப்பட்டோம். ஒரு நிமிஷம் இருங்க, இதெல்லாம் ரொம்ப விசித்திரமா இருக்கு. நீங்க எதுக்காக அந்த ஸ்கூல மூடணும்னு நினைக்கிறீங்க? நீ அந்த செவத்துல இருக்கிற விரிசல பாக்கலையா? ஓ, அந்த விரிசலாலயா? அப்படின்னா நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கோம் அந்த ஸ்கூல்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு. அப்போ மறுபடியும் நாங்க நார்மல் சைஸ் வரதுக்கு நீ எங்களுக்கு உதவி பண்ணுவியா? ஓகே ஓகே, சரி வாங்க, நம்ம இப்ப போலாம். எனது இப்ப இந்த நடு ராத்திரியா? ஃபெலிக்ஸ், நாங்க இப்ப ரொம்ப பசியில இருக்கோம். அதோட ரெஸ்ட் ரூம் வேற போறோம். அதோட ரொம்ப டர்ட்டியா வேற இருக்கும். விட்டா உங்களை நான் குளிக்க வச்சு சாப்பாடு ஊட்டி எல்லா வேலையும் பண்ணணும்னு சொல்றீங்களா? அதோட எனக்கு கால்ல அடிபட்டு இருக்கு பாரு. ஓகே, நான் இப்ப டாய்லெட் யூஸ் பண்ணி ஆகணுமே. அது வரியா? என்னமா இது, இவ்ளோ இன்ஃபெக்டா இருக்கு? நீ அந்த மருந்து எடுக்காத. எனக்கு தெரியும், எப்பயாவது எனக்கு அடிபட்டா நீங்க இத தானே போடுவீங்க? இல்ல வேணா வேணா, அது ரொம்ப எரியும். எனக்கு வேணா. போடுறா, அவளோ நம்ம கதை தான போடுவா. இதுக்கு போய் பாய்ப்டா எப்படிமா? ஐயோ வேணா 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 வேணா, ஐயோ ஐயோ, எரியுது எரியுது எரியுது. எல்லாம் உங்கனால இதுக்கு தான். எரியுது எரியுது, ஐயோ, நான் நனைஞ்சு போயிட்டேன். சரி கொஞ்சம் இருங்க, ப்ளோ டிரையர் எடுக்கிறேன். ஐயோ, நீ என்ன வேலை செஞ்ச? முதல்ல அதுல இருந்து அவரை தூக்கு, சீக்கிரம் சீக்கிரம் தூக்கு, லேட் பண்ணாத, தூக்கு. அருவர் பார்க்க. ஐயோ ஐயோ, ஓகே, உங்களை குளிக்க வைக்கிறேன். நீங்களும் இத பண்ணிதான் ஆகணும். ஆமா, நீங்களும் பண்ணிதான் ஆகணும். ஃபெலிக்ஸ், அது ஷேவிங். இந்த நிலைமையில இதெல்லாம் பண்ணி ஆகணுமா? ஐயோ அப்பா, வா சூப்பர். என்னாச்சு? எப்படியாவது இது நம்ம சரி பண்ணிடலாம், சரியா? நீங்க இப்ப ரொம்ப எங்கா இருக்கீங்க? ஆமா ஆமா, ரொம்ப வேடிக்கையா இருக்கு. இதோ இத பாருங்க. என்னது இது? நீங்க இதுலதான் தூங்கணும். இந்தாங்க. இதோட ஸ்மெல் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. வேர்வ நாத்தம் நிறைஞ்ச ஷூ. ஆமா, அதேதான். கூல். எல்லா உடனடியா எனக்கு கால் பண்ணு. நிம்மதியா தூங்குங்க, காலையில பாக்கலாம். ஓகே ஃபெலிக்ஸ், உனக்கு உண்மையிலேயே தேங்க்ஸ் சொல்லணும். ஃபெலிக்ஸ், என்ன இன்னைக்கு எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா நடந்துச்சு. அந்த அந்த லேடி இருக்காங்க பாத்தியா? ஆமா ஆமா ஆமா, அந்த அந்த லேடி இருக்கல, அவ பேர் கூட ஏதோ சட்டா ஸ்டெப்பாட். அதேதான் அதேதான், அவங்க அங்க வரவே மாட்டாங்க. யாரோ உங்களை ஜோக் பண்ணிருக்காங்க. இல்ல, ஆனா அவங்க பாக்க எப்படி திரும்ப இருந்தாங்க? உயிர் இல்லாதவங்க உயிரோட வந்த மாதிரி இருந்தாங்க. போட்டோ பார்த்து ஏதேதோ பேசினாங்க. என்ன, நீங்க சொல்றது உண்மைதானா? நான் இப்பவே அங்க போறேன். இப்பவா? ஆமா ஃபெலிக்ஸ்.
ஃபீலிக்ஸ், ஃபீலிக்ஸ், சாவி அங்க இருக்க எடுத்துட்டு உள்ள வாங்க. சாவியா எங்க இருக்கு? ஹலோ, ஹலோ, யாராவது இருக்கீங்களா? டீச்சர் இருக்கீங்களா? உனக்கு இங்க என்ன வேலை? ஃப்ரண்ட் டோர் வந்து ஓபனா தான் இருந்தது. அடுத்து அவங்க வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு இது ஒண்ணு சரியான பதில் கிடையாது, அதுவும் இந்த நேரத்துல. அது இருக்கட்டும், நீங்க இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? இது எங்க டீச்சரோட வீடாச்சு. அவங்க இப்ப வெளியே போயிருக்காங்க, வரதுக்கு லேட் ஆகும். அப்படியா? உங்களுக்கு தெரியுமா நான் அவங்களை எப்படி பார்த்து பேசுறது? முடியாது, உன்னால பேச முடியாது. வேற என்ன வேணும் சொல்லு. இல்ல, எனக்கு எதுவும் வேணாம். ஹாவ் எ குட் ஈவினிங் மிஸ்டர் பாட். உனக்கு என்னோட பேர் எப்படி தெரியும்? அப்ப அது நீங்க தானே? நாம மறுபடியும் சந்திப்போம். அம்மா, யார் அது? யாரோ அட்ரஸ் தெரியாம தப்பா வந்திருக்காங்க. இந்த சமயத்திலயா என்ன நம்பாம எதுக்காக இவ்வளவு சந்தேகப்படுற? நீ நல்லபடியா இருந்தா மட்டும்தான் ஒன்னா கூட்டிட்டு போவேன், புரியுதா? ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்கு, தேவையில்லாம என்ன கஷ்டப்படுத்தாது. ஏற்கனவே என் உடம்பு என்ன கஷ்டப்படுத்துது, அது சரி நான் என்ன முடிவு எடுக்கணுங்கறத நீங்களே ஏன் சொல்றீங்க? சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த சமயத்துல இந்த ஸ்கூல நீ சரியா கொண்டு போகணும் நினைச்சேனா இந்த நேரத்துல நீ என்ன பண்ணணும் தெரியுமா? அததான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். முன்னாடி இந்த ஸ்கூல்ல என்ன சரியா வேலை பார்க்க விடல, அதுக்காக தான் நான் இப்ப இங்க வேலை பார்க்க வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, இந்த ஸ்கூலுக்கு பெர்ஃபெக்ட்டான எஜுகேஷன் வேணும். இதுல ஒரு விஷயம் முக்கியமானது கவனிக்க வேண்டியது இருக்கு. என்னன்னு சொல்லு. இந்த ஸ்கூலுக்கு இந்த தடவை ஃபண்ட் கொடுக்க போறாங்க, அதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். அப்படி கொடுத்தா நம்ம நிறைய கோர்ஸ் ஆட் பண்ணலாம். மியூசியம் அப்புறம் டீச்சர்ஸ் கூட நிறைய பேர் கொண்டு வரலாம். வாவ், இது ரொம்ப நல்ல ஐடியா, இதை கேட்கவே சந்தோஷமா இருக்கு. எனக்கு உன்னால இதை தடுக்க முடியுதான்னு பாக்குறேன். OneTamilMV.me. ரெண்டு பேரும் எழுந்துருங்க. அதுக்குள்ள விடைஞ்சிருச்சா? இங்க பாருங்க, சீக்கிரம் எழுந்துருங்க, நம்ம ஸ்மிட்டியை தேடணும். உங்களுக்கு நான் சாப்பிட கொண்டு வந்திருக்கேன். நீங்க ரொம்ப மோசம். ஓகே.
அஞ்சு நிமிஷம் தான். போச்சு, டைம் ஆயிடுச்சு, எந்திரிங்க, நம்ம ரொம்ப நேரமா தூங்கிட்டோம், சீக்கிரம் எந்திரிங்க, நம்ம போகலாம், நம்ம ஸ்கூலுக்கு உடனே போகணும். ஸ்கூலுக்கா? இப்பவா? நீ சாப்பாடு சொன்னியா? எனக்கு ரொம்ப பசிக்குது. இதோ உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். சூப்பர், எங்களோட ட்ரெஸ்ஸையும் நீ தோச்சு போட்டுட்டியா? அச்சுச்சோ, ஏன்னா இந்த கோலத்துல எங்களால நிச்சயம் வர முடியாது. அதுவும் சரிதான், எங்க வச்சேன்னு தெரியலையே. தூங்கி எந்திரிச்சவ எனக்கு நல்லா பசிக்கும், சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லா தூக்கம் வரும். எதுவா இருந்தா என்ன? ஓகே, இந்தாங்க ஹாப்பி மீலா. ஆமா, உங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு வாங்கிட்டு வந்தேன். இதுதான் பிரேக்ஃபாஸ்டா? அம்மா, நம்ம சீக்கிரமா போகணும், ஒரு பெரிய பிரச்சனை, ஜாம்பி மாதிரியான ஒரு பொம்பளை தான் உங்களை பிரச்சனையில மாட்டி விட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு, இது கூட பொம்மை ஃப்ரீயா கொடுப்பாங்களா அப்பா? இந்த நேரத்துல ஃபோன் பண்றது யாரு? இது ஒரு அன்னோன் நம்பர் நினைக்கிறேன். அது துபாயில இருந்து தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஃபெலிக்ஸ், அந்த போனை சீக்கிரம் எங்கிட்ட கூட. உங்க போன் அட்டெண்ட் பண்ற அளவுக்கு நீங்க ஒன்னும் ஸ்ட்ராங் இல்ல. ஆனா ஃபெலிக்ஸ், நான் தான் உங்களுக்காக அவங்க என்ன பேசுறாங்க நான் கேக்குறேன். ஆ, சொல்லுங்க ஃபெலிக்ஸ். அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஆமா, நான் தான் பேசுறேன். என்னது? ரொம்ப நல்லா இருக்கே. உனக்கு விட்டு கொடுக்கற மனசே கிடையாது. நான் உள்ள வரலாமா? குட் மார்னிங் மிஸ்டர் மெக்கால்ஸ்கி, நீங்க தானே? நான் தான். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹெட்மிஸ்ஸஸ் எங்க? அவங்களா? அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? இருந்தாலும் அது முதல்ல சரி செய்யணும்.
ஏன்னா எல்லா பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு நாங்க ஒரு நல்ல கவுன்சிலிங் பண்ண நினைக்கிறோம். சரி, முதல்ல தான் பண்ணணும்னா பண்ணிடலாம். சரி, டவர் சேம்பருக்குள்ளக்கி உங்ககிட்ட இருந்தா கொடுத்துட்டு போங்க. அது என்கிட்ட இல்ல, டவர் சேம்பரை யூஸ் பண்ணி பல வருஷம் ஆச்சு. அதுவும் இல்லாம அங்க யாரும் போக மாட்டாங்க. இது என்ன பதில்? கீயை நீங்க தான் ரெடி பண்ணணும். சொன்னது புரிஞ்சதா? நான் இங்க மேனேஜர். அதுக்காக கீ எடுக்க கூடாதா என்ன? போய் ரெடி பண்ணிட்டு வாங்க, இங்க நிறைய வேலை இருக்கு. சீக்கிரம் போங்க. ஓகே, நான் இதை இங்க வைக்க போறேன். என்ன? இல்ல 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 இல்ல, வேணா வேணா வேணா, இதை இங்க வைக்காத. இதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க, இல்லன்னா நான் எப்படி என்னோட ஸ்கேட் போர்ட்ல உங்களை கூட்டிட்டு போறது? அப்ப எங்களை ஸ்கேட் போர்ட்ல கூட்டிட்டு போற? அந்த கீ எதுக்கு எடுக்கிற? அதுல போனா சரியா வராது. அதெல்லாம் வேணாம் சொல்றேன்ல. ஃபீலிக்ஸ், உன்னை உண்மையிலே பாராட்டணும் தோணுது. நீ ரொம்ப புத்திசாலி. உங்க கார் ஸ்கூல்ல இருக்கு, நீங்க மறந்துட்டீங்களா? ஆமா 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 ஆமா, ஸ்கூல்லயே வச்சிட்டோம். மறந்தே போயிட்டோம். இது என்னது? சீட் பெல்ட்டும் ஹெல்மெட்டும் சூப்பரா இருக்கு. சாக்லேட் ஸ்மெல் வருது. இது சூப்பரா இருக்கு. நாம இன்னும் அந்த இடத்துக்கு போகல. போயிட்டு தானே இருக்கோம். இருங்க, சீக்கிரமா போ. சரி சரி போறேன். உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனையா? ஆமா, நான் உடனடியா ரெஸ்ட் ரூம் போகணும். இவ்வளவு நேரம் வீட்டுல தானே இருந்தேன். சரி ஃபெலிக்ஸ், அம்மா காக்க கொஞ்சம் சீக்கிரம் போ. ஏய் பாரு பாரு, அந்த ரெட் லைட் எரியுது. நீங்க ரெண்டு பேரும் கண்டபடி குழப்பி என்ன டென்ஷன் பண்றீங்க. அமைதியா இருக்கீங்களா ப்ளீஸ்? என்ன பண்றாளா? டேய், கிரீன் போட்டாங்கடா. அது ஃபீலிக்ஸ் தானே? ஆமான்னு நினைக்கிறேன். அவன் பேரண்ட்ஸ்னால அவனுக்கும் கஷ்டம். அவங்க அப்ராட் போகணும்னு சொல்றாங்களா? அப்படியாவது அவங்க ஒன்னா இருக்காங்களே. மத்தவங்க கிட்ட நீ ஏன் உன் அப்பா அம்மா பிரிஞ்சிட்டாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிற? அவங்க என்ன பாவமா பாப்பாங்க, கலாய்ப்பாங்க. முட்டாள்தனமா இருக்கு. நம்மளா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரே கேங். எதே எப்படியும் என்கிட்ட சொல்லிருக்கல. ஏன்னா நீ மட்டும்தான் என்கிட்ட கேட்ட. மத்தவங்களுக்குலாம் என்ன பத்தி எதுவும் தெரியாது. என்ன மாதிரியான ஃபீலிங்ல இருக்கும்னு மத்தவங்க நம்மள தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். எனக்கு அந்த மாதிரிலாம் எனக்கு தோணுனது இல்ல. மத்தவங்கள பத்தி கவலைப்பட மாட்டேன். கொஞ்ச நேரம் உள்ளே இருங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். உள்ளயா? ஏய் ஃபீலிங்ஸ், எப்படி இருக்கேன் நண்பா? சாரி गाइस, லேட் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் உங்களை அப்புறமா பார்க்கறேன். அம்மா ஆலன் மேரி எங்க போயிருக்காங்க? அவங்க இன்னும் வெளிய தான் சுத்திட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க? நினைச்ச மாதிரி ஆயிடுச்சு. என்ன நடக்குதுங்க? ஓகே, கொஞ்சம் வெளியே வாங்க. மிஸ்டர் லியோனார்ட், நான் பேசுறது கேக்குதா? எங்க அப்பா அம்மாக்கு உங்க ஸ்கூல க்ளோஸ் பண்ணனும் ஆசை இல்ல. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் நினைச்சுதான் கவலைப்படுறாங்க. ஆமா, சொல்ல போனா நாங்க உங்களுடைய பெரிய ஃபேன்ஸ். உங்களுக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லையே.
இதுல இருந்து அந்த ஸ்பியரை காணும். என்ன ஸ்பியர்? இதுல எப்பயுமே ஒரு பொருள் இருக்கும். ஆமா, எனக்கு ஞாபகம் இருக்கு. அது அதுக்குள்ளேயே சுத்தி எரியும். எரிஞ்சுதா? ஆமா, அது ஸ்டெப் ஹார்ட் கிட்ட தான் இருக்கு. அட கொடுமையே, அது நமக்கு தேவை. ஏய், எங்க போற நீ? நான் சீக்கிரம் திரும்பி வரேன். ஃபெலிக்ஸ், ஓ ச்சே. ஏய், அவங்க இங்க தான் இருக்காங்க, நம்ம லவ் பர்ஸ். டேய் வாடா. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன எல்லாம் ஓவரா? என்ன பேசுறீங்க நீங்க? ஃபெலிக்ஸ் சொன்னா காலையில நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஒரே சிரிப்பு. என்ன? என்ன பண்ண போற? உங்களை இதிலிருந்து எடுக்க போறேன். நீங்க பாத்தீங்களா லியோனார்ட் ரொம்ப மோசமாயிட்டே போறாரு. இது எல்லாமே அந்த லேடி பண்ண வேலை தான். தேவையில்லாம ஏதோ பவர யூஸ் பண்றேன்னு சொல்லி இந்த உலகத்தையே அழிக்க பாக்குறாங்க. இந்த ஸ்கூல் மட்டும் அழிஞ்சா கூட பரவாயில்ல. அது இருக்கட்டும், இவரு சாக போறாரா? அதாவது மறைய போறாரா? இல்ல ஒருவேளை அவருக்கு அவர் யாருன்னு நாம நம்ப வச்சிட்டோம்னா பழையபடி மாறிடுவாருன்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா உடனே நமக்கு அந்த ஸ்பியர் வேணும். உனக்கு என்ன பைத்தியமாடா? மரியோ, என்னாச்சு? நீ ஏன் இவ்வளவு மோசமா இருக்க? என்ன என்னையும் ஆளவையும் ஏன் தப்பா பேசுன? எப்பவும் தனியா தானே ரெண்டு பேரும் ஒன்னா சுத்திட்டு இருப்பீங்க. அதனால என்ன இப்போ? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். இதெல்லாம் பத்தி நீ பேசாத. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா நான் இப்ப இங்க இருந்து போகணும். ஆனா நான் விட மாட்டேன். ஏன் இப்படி எல்லாம் பண்ற? இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட என் கிட்ட நேரம் இல்ல, புரியுதா? போயிட்டு வரேன் டூட். ஒண்ணுல பயப்படாதீங்க, இப்ப நீங்க ரெண்டு பேரும் வெளியே வரலாம். உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே. என்னாச்சு? என்ன ஏதாவது பிரச்சனையா? இப்ப எப்படி இருக்கு? ஓகே, இங்க பாரு. மேரிய கூட உனக்கு என்ன சண்டை? ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஆமா, ஆனா சில காரணத்துக்காக எல்லாமே தப்பு தப்பா போயிட்டு இருக்கு. இது பாரு, நாங்க உனக்கு ஏதாவது உதவி செய்ய நினைக்கிறோம். ஆனா எப்படி? இத பாரு, நாங்க உன்னை பெத்தவங்க. தெரியும், ஆனா உங்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப் நீங்க எனக்கு கண்டிப்பா பண்ணியே ஆகணும். நாங்களும் மறுபடியும் ஒரு நார்மலான பேரண்ட்ஸ் ஆகணும்னு ஆசைப்படுறோம்.
எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வேணும். என்ன மாதிரி நீங்க ஆனதுக்கு அப்புறம் உங்க மனசு சின்னதாயிட கூடாது. இப்ப பாருங்க, அவங்கள மாட்டிக்கிட்டாங்க. ஹெலா, நான் உன்கிட்ட பேசியாகணும், ரொம்ப அர்ஜென்ட். இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்களா? ஒபீடியன்ஸ், இன்டெலிஜென்ஸ், ஆர்டர்ஸ் அண்ட் கிளீன்லினஸ். உங்ககிட்ட நான் பேச விரும்பல, வேலையை பாரு. நீங்க இதெல்லாம் எப்பவுமே மறக்கவே கூடாது, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். எஸ், நம்ம ஸ்கெட்யூல் படி இப்ப நீங்க பயாலஜி நடத்தணும், ஆனா லாட்டின் நடத்துறீங்க. என்ன பாடத்தை வேணாலும் ஏன் இஷ்டத்துக்கு நடத்துவேன், அதை பத்தி நீ பேசாத, இல்லன்னா உன் கையில அஞ்சு அடி அடிப்பேன். உங்களுக்கு அதுக்கு அதிகாரம் கிடையாது. அத சொல்றதுக்கு நீ யாரு? அத நான் தான் முடிவெடுப்பேன், நீ இல்ல. புரிஞ்சதா? கண்டிப்பா நாளைக்கு பேரண்ட்ஸ் எனக்கு அப்ரூவல் கொடுக்க தான் போறாங்க. அப்புறம் அது நல்ல லேர்னிங் கோர்ஸா இருக்கும், ரொம்ப நல்ல டீச்சிங்காவும் இருக்கும். ஆனா இல்லையா, நான் கேட்டது வேற தானே, இது இல்லையே. உன்ன கேட்டேனா? எழுந்தரு. OneTamilMV.me. உன் கைய கொஞ்சம் நீட்டு. ஹலோ, நீ இங்கதான் இருக்கியா? உனக்கு என்ன வேணும்? நீ அப்செட்டா இருக்கன்னு தெரியும், எதுக்குன்னு தெரியும். நான் சத்தியமா அப்படி எல்லாம் சொல்லல. நீ சொல்லாம எப்படி? ஆக்சுவலா நான் பார்த்தேன் உன்னை. ஆக்சுவலா அப்படி பார்க்கும் போது நீ அவனும் உனக்கே தெரியும். உனக்கு பொறாமையா இருக்குன்னு நினைக்கிறேன். நானா? எனக்கா? இல்ல, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இங்க பாரு, நான் அவன் கூட இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அவன் ரொம்ப வருத்தத்துல இருக்கான். ஏன்னா அவன் அப்பா அம்மா டிவோர்ஸ் பண்ண போறாங்க. நிஜமாவா? என்ன இது, கொஞ்சம் கூட சரியில்லை. அவ ஏன் இதை என்கிட்ட சொல்லல? ஏன்னா அவனுக்கு சொல்ல பிடிக்கல. என்ன சொல்ற? அவங்க ரொம்ப சுருங்கி போயிட்டாங்க, ரொம்ப ரொம்ப குட்டியா இருக்காங்க. நான் உனக்கு போட்டோ அனுப்புறேன். இத கொஞ்சம் கூட என்னால புரிஞ்சுக்க முடியல, என்னால நம்பவும் முடியல. நான் நிச்சயமா உனக்கு உதவி செய்யறேன். தேங்க்ஸ். கிளைம்பிங் கியர் பண்ணலாமா? ஷூர், வா ஆரம்பிக்கலாம். கிறிஸ், ராபர்ட், மேரியோ. எனக்கு புரியுத. கூல். என்ன காமெடி பத்தியா? சுருங்கி போயிருக்காங்க. அவங்க டிரெஸ்ஸிங் ஸ்டைல் எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப காமெடியா இருக்காங்கல்ல. இத மாதிரி நிறைய படத்துல பாத்திருக்கேன். உண்மையா சொல்லு, இதெல்லாம் வேணும்னு நடக்கல, புரியுதா? ஆனா ரெண்டு சின்ன குழந்தைங்களை பாத்துக்கிற மாதிரி கஷ்டமா இருக்கு. ஹே மேரியோ. ஃபீலிக்ஸ், நீ இங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். அதை விட முக்கியமா நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். அதெல்லாம் விட்டுதல்லு. பேரண்ட்ஸ் கவுன்சில்ல இதை மட்டும் ஒத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா இதை செய்யறதுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாம இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம இதை எப்படியாவது தடுத்தே ஆகணும். ஆமா, ஆனா அதை எப்படி பண்ண போறோம்? சரி, பிளான் என்னன்னு சொல்லு. முதல்ல நம்ம அந்த சேம்பருக்கு போய் நம்ம தேவையானதெல்லாம் எடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம முதல்ல டீச்சரை சரி பண்ணணும். ஹலோ, நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப ஆபத்தான விஷயம். ஆமா. அண்ணா ஸ்டெப் ஆட் இருப்பாளே, அவளை நினைச்சாதான் பயமா இருக்கு. அவளுக்கு இது எதுவும் தெரியக்கூடாது. ஆனா அன்னைக்கு நடக்கிற அந்த கவுன்சில் மீட்டிங்ல யாரும் கெத்து காட்டணும்னு நினைக்க மாட்டாங்க. எங்கயாவது மறைஞ்சிருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. வாவ், அப்ப நமக்கு 1 hour தான் இருக்கா? நாங்க வேணா உங்களுக்கு உதவி பண்ணவா? நீங்க உங்களால ஒரு கதவை கூட தடுக்க முடியாது. இத பாருங்க, இதுதான் நம்ம ஸ்கூலோட மேப். நம்ம உள்ள போகணும்னா இப்படிதான் போகணும். ஓகே. யார் டிஸ்டர்ப் பண்றது? நான் போய் பாக்குறேன். ஓகே. சரி, இங்க பாருங்க. ஆக்சுவலா நாம தான் இதெல்லாம் பண்ணிருக்கணும், ஆனா நம்மள ஓரமா உட்கார வச்சிருக்காங்க. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசாதீங்க. எது வேணுமோ அதை மட்டும் பேசுங்க. நான் சொல்றதுக்கு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? அந்த பொசிஷனுக்கு நீங்க என்ன ஆஃபர் கொடுத்திருக்கீங்கன்னு தெரியல. பொசிஷனா? அது துபாய் கால் தான். நான் உங்களுக்கு கால் பண்றேன். குட் பை. என்ன சொன்னாங்க? உங்க ஃபேமிலியோட அங்க போறதுக்கு 30% எக்ஸ்ட்ராவா காசு தரேன்னு சொல்லிருக்காங்க. அவங்க ஆஃபரோட 30% அதிகமா தராங்களா? அது எவ்வளவு காசுன்னு உங்களுக்கு தெரியுமா?
நீ இங்க போ, அவன் இங்க இருப்பான். வாங்க முடிப்போம். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பை பை. ஃபீலிக்ஸ்னா மேரியோ, நீ கஷ்டப்படுவேன் எனக்கு நல்லா தெரியும். அப்பா நீங்க எங்கேயாவது மறைஞ்சிருந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப தப்பு. ஆனா நீ பேசுறத கேக்குதே. ஆக்சுவலா அவர் ரொம்ப ஃபன்னியா இருக்காரு தெரியுமா. பை, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே பார்க்கலாம். பை. நீ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சிருக்கியா? இல்ல, ஆனாலும் எனக்கு உள்ளுக்குள்ள பயமா இருக்கு. பயப்படாத, தைரியமா இரு. அந்த ரோப்பை வச்சு நம்ம ஈஸியா பண்ணிடலாம். சரி, பாத்துக்கலாம் நம்ம. பை பை. இது பாக்க ரொம்ப பெருசா இருக்கு. நம்மள விட ரொம்ப சூப்பராவே இதெல்லாம் அவன் செய்யறான், பாத்தீங்களா? நானும் அதான் சொன்னேன். எனக்கு நல்லாவே புரியுது, அவர் ரொம்ப புத்திசாலி. ஓகே, சாப்பிடுங்க. தேங்க்யூ மை ஸ்வீட் சன். தேங்க்யூ. ஃபீலிக்ஸ், நீயும் சாப்பிடுற இல்ல? நானும் இப்ப சாப்பிடுவேன். அதுக்கு முன்னாடி கிச்சனை கொஞ்சம் கிளீன் பண்ணும். ஃபீலிக்ஸ் சொல்லுங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நான் உன்னை துபாய் வான்னு ஃபோர்ஸ் பண்றது ரொம்ப தப்புதான், அது எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி உனக்கு அங்க வரத்துக்கு இஷ்டம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஐ அம் சாரி. அப்படின்னா நீங்க? அதனால நாம அங்க போகல. என்னது? டிவியவா கேக்குறீங்க? ஆச்சரியமா இருக்கு, இந்த மாதிரி பிக்சர்லாம் ரேடியோல வருமா? இது பேரு டிவி, இதுல எல்லாம் வரும். கேவலமான கண்டுபிடிப்பா இருக்கு, இதெல்லாம் தேவையில்லை. முதல்ல ஆஃப் பண்ணுங்க. நாம செய்ய வேண்டிய வேலைகள் எவ்வளவோ பாக்கி இருக்கு. நாளைக்கு நடக்க போற பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்ல எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்க கூடாது. சொல்றது புரியுதா? நல்லா புரியுது. அதுவும் அந்த ஸ்டூடண்ட் ஃபீலிக்ஸ் இருக்கான்ல, அவன் கண்டிப்பா உள்ள வரவே கூடாது. சொல்றது புரியுதா? எதனால வரக்கூடாது? உனக்கு ரொம்ப பிடிச்ச இவளை திரும்ப பார்க்கணும்னு ஆசை இல்லையா? ப்ளீஸ் ப்ளீஸ், அவளை எதுவும் பண்ணாதீங்க. இது எல்லாமே உன் கையில தான் இருக்கு. நாளைக்கு கண்ட்ரோல் சென்டர் கரெக்டா வேலை செய்யணும், புரியுதா? கண்டிப்பா அதை வேலை செய்ய வச்சிருக்கேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஓ, ரொம்ப தேங்க்ஸ். நீங்க சந்தோஷப்படணும். எது எப்படியோ, இப்ப நான் ரொம்ப பொறுப்பா நடந்துக்கணும். என்ன என்ன செய்றீங்க?
ஜாக்கிரதையா போயிட்டு வா. என்ன அனுப்புறீங்க? குட் மார்னிங், எப்படி இருக்கீங்க? நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு சாட்டர்டே வச்சே ஸ்கூல் கிடையாது. இன்னைக்கு சாட்டர்டேவா? நிஜமாவா சொல்றீங்க? எனக்கு ஞாபகமே இல்ல. நான் இன்னைக்கு மண்டேன்னு நினைச்சேன். உனக்கு என்ன மறந்து போச்சா? சரி, அப்படின்னா நான் என் பேரண்ட்ஸுக்கு கால் பண்றேன். இது எனக்காக கொஞ்சம் பிடிச்சுக்கிறீங்களா? நினைச்சா எனக்கே சிரிப்பா இருக்கு. நான் இந்நேரம் நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பேன். உங்க பசங்க நிறைய தப்பு பண்ணிருக்காங்க, அதுக்கான ஆதாரம் எங்கிட்ட இருக்கு. அது மட்டும் என்ன விஷயம்? சில பசங்க இந்த ஸ்கூல சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அப்படினா போய் அவங்க என்ன பண்றாங்கன்னு பாரு. கரெக்ட்டா கொஞ்சம் லெஃப்ட், அங்கதான். நல்லது, ஓகே, நெருங்கிட்டோம். இப்ப கொஞ்சம் கீழே போலாம். இந்த இதை எடுத்துக்கோ. தேங்க்ஸ். இத இப்படி லாக் பண்ணிக்கோ. இந்த மாதிரி ரோப்ல நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ஏறு. ஓகே, ஜாக்கிரதையா போ. இது கொஞ்சம் கூட சரியே இல்ல. எதை பத்தி பேசுறீங்க? நாம இப்படி சுருங்கினதா, இல்ல நம்ம பையன் நம்மள இப்படி பாத்துக்கிறானுங்கிறதா, இல்ல துபாய்க்கு போக முடியலங்கிற வருத்தமா? எல்லாத்தையும் சேர்த்துதான் ஒட்டு மொத்தமா சொல்றேன். இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஆமா, அவன் சொல்ற மாதிரி நம்ம வெளியே போனா கண்டிப்பா ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனா நம்ம ரெண்டு பேரும் அவனோட அப்பா அம்மா. அது சரி, ஆனா அந்த ஸ்கூலுக்கு அவன் துணை இல்லாம எப்படி போறது? நாம எப்படி வந்தோமோ அதே மாதிரி போவோம். பீட்சாவை எப்படி யூஸ் பண்ணணும் எனக்கு தெரியும். சொல்ல போனா இங்க முன்னாடி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்ததுன்னு தான் சொல்லுவேன். ஆனா இப்ப அந்த மாதிரி யாரும் இல்ல. அது எதனாலன்னு நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அதுக்காக என்ன நீங்க ஃபாலோ பண்ணணும்? ஸ்மிருதி, ஸ்மிருதி, ஹலோ ஸ்மிருதி. வாவ், இது ஜெர்மன் எக்ஸாம் சம்பந்தப்பட்டது. ஒழுங்காத விட்டுடு. அடச்ச. ஹலோ ஸ்மிருதி, ஹலோ
ஆமா, மேல ஏதாவது தெரியுதா? இங்க ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கு. ஒருவேளை அதுவா கூட இருக்கலாம். சரியா, இப்படி சிக்கிட்டு இருக்கே. இது ரொம்ப பயங்கரமா இருக்குல்ல. நல்ல வேலை பேலன்ஸ் பண்ண இல்லன்னா அவ்வளவுதான். ஆமா, எப்படி ஆச்சு? அந்த மெக்காஸ்கி என்ன பயமுறுத்திட்டாரு, அவர் தான் அதை பாத்துக்கிறாரு. இப்படி இருந்தா நம்மளால உள்ள போக முடியாது. அப்படின்னா நம்ம உடச்சுதான் உள்ள போகணும். யா, நீயும் கிளைம் பண்ண, அதான் ஒரே வழி. நான் அவங்க கிட்ட பேசுறேன், நீ இன்னொரு பக்கத்துல இருந்து மேலே ஏறி வா. ஓகே, நான் அங்க கிளைம் பண்ணி போகணுமா? நான் மெதுவா பாத்து வா, நல்லா டைட்டா புடிச்சுக்கோ. அப்படிதான், கரெக்ட். வா. போச்சு, ரொம்ப பயமா இருக்கு. கீழே மட்டும் பாக்காத, அப்படியே மெதுவா பொறுமையா திரும்ப, தைரியமா இரு. ஹே கிறிஸ், இது கொஞ்சம் பாரு. என்ன இது? இது அந்த டியூப் வெல் சிஸ்டம். இது பாரு, ஒரு டஸ்டா இருக்கு. இது என்ன செய்யும்? நினைச்சேன். ஓகே, இதோ இந்த விண்டோ இருக்குல்ல, இது வழியா தான் உள்ள போனோம். மெக்காஸ்கி நான் டிஸ்ட்ராக்ட் பண்றேன். ஓகே, நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க இருந்து விழுந்தா என்ன ஆகும்? ஹலோ மிஸ்டர் மெக்காஸ்கி, இது ரொம்ப சூப்பரான நாள் இல்ல? அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா இந்த மாதிரி மேல ஏறி வர கூடாது. அது உனக்கு தெரியாதா? ஏன் கூடாது? என்கிட்ட கிளைம்பிங் லைசென்ஸ் இருக்கு. இங்க பாரு, நீ பண்ண இந்த முட்டாள்தனத்துக்கு கண்டிப்பா உன்னை அட்மினிஸ்ட்ரேட்டர் கிட்ட நான் கூட்டிட்டு போக போறேன். யா, ஆக்சுவலி நானே அவங்கள தான் தேடுறேன். அவங்கள பாத்தீங்களா? அவங்கள எதுக்காக தேடுற? சரி, நான் உன கூட்டிட்டு போறேன். Felix! Bye, na poite vare. Hello! Felix! Venda! Sotrada kelire thappu pandra. Students ellarum idhila nichayama music kekkala.
ஆனா குழந்தைங்களுக்கு இதனால ஏதாவது பிரச்சனை வரும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க சஜஷன் சொல்றதே நான் கேட்டுக்கிறேன். ஓ, எல்லாருக்குமே சஜஷன் இருக்கா? அதுவும் நல்லதுதான். கண்டிப்பா இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். ஒரு நிமிஷம் இருந்தா கால் பண்ற. யா, இதோ இங்க இருக்காங்க பசங்களா. நான் இங்கதான் இருக்கேன். நீங்க எங்கடா இருக்கீங்க? இப்ப ஒர்க் ஷாப்ல இருக்கோம் நாங்க. ஸ்மிட்டிய கண்டுபிடிச்சாச்சா? மறுபடியும் முதல்ல இருந்தா கொஞ்சம் ஒரு உனக்கு அனுப்பி வைக்கிறேன். என்னது? இத பாக்கிறதுக்கு கெச்சப் மாதிரியே இருக்கே. என்ன வேணும் உங்களுக்கு? இது ஆக்சுவலா இது ரொம்ப ஆபத்தானது, அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நல்ல வேளை நீங்க திரும்பி வந்துட்டீங்க. நீங்க ஓகே தானே? மிஸ்டர் லியோனார்ட், நான் பேசுறது கேக்குதா? நீங்க கேட்டதை கொண்டு வந்திருக்கோம். நீங்க இங்க வந்து பெருசாக்குனாதான் இங்க இருக்கிறத மாத்த முடியும். நீங்க சீக்கிரம் வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. ப்ளீஸ், நீங்க வெளிய வாங்க. உங்களால தான் முடியும். நீங்க ஜெயிக்கணும். நீங்க இல்லாம நாங்க என்ன பண்ண முடியும் நினைக்கிறீங்க? ஒண்ணுமே புரியல. அவர் வரல. நீங்க ரொம்ப லேட்டா வந்துட்டீங்க பசங்களா. அந்த ஹிஸ்டரியை நான் ஆல்ரெடி அழிச்சிட்டேன். இத நீதான் ஆர்டர் பண்ணியா? இல்ல, ஆனா இல்ல இல்ல, உனக்கு உதவி செய்தா நினைச்சு. நாங்க உன்னோட அப்பா அம்மா இல்லையா? என்ன இது? ஏதோ பிரச்சனை போல இருக்கு. நான் கிளம்புறேன். இப்ப நான் சொல்றபடி நீங்க கேட்கலன்னா இவங்க ரெண்டு பேரையும் நான் கொன்னுடுவேன். போது, நிறுத்துங்க. போதும், இப்ப இந்த ஸ்கூல் ஏன் கட்டுப்பாட்டுல இருக்கு புரிஞ்சுக்கங்க. என் பேரண்ட்ஸ் விடுங்க. என்ன நடக்குதுங்க? பசங்களா, இந்த இடத்தை விட்டு சீக்கிரம் போயாகணும். இந்த இடம் அவ்வளவா சேஃப்டி இல்ல. இல்ல, நான் என் பேரண்ட்ஸ் வராம நான் போக மாட்டேன். ஃபெலிக்ஸ், இது உடைஞ்சு விழ போகுது. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஓ மேடம், இங்க தான் இருக்கீங்களா? வாங்க, நான் உங்களை வெளியில கூட்டிட்டு போறேன். ஃபெலிக்ஸ் வராம நான் இந்த இடத்தை விட்டு வர மாட்டேன். அப்ப நானும் இங்க தான் இருக்க போறேன். அம்மா, அப்பா, நீங்க பேசுறது எனக்கு கேட்கவே இல்ல. எதுக்காக நீங்க இப்படி பண்ணீங்க? நான் சொல்றத நீங்க கேட்க மாட்டீங்களா? அப்பா,
என்ன அது ஒர்க்காகுதா? ஓ, இதுதான் கேக்குறாங்களா? என்ன ஆகும் எனக்கு தெரியல. லியோனார்ட கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் நான் ட்ரை பண்ணேன். இப்ப இந்த ஸ்கூல் யார் கட்டுப்பாட்டுல இருக்குன்னு தெரியலையே. நீங்க மறுபடியும் வந்துட்டீங்களா? அம்மா அப்பா, நீ ரொம்ப சூப்பர் புத்திசாலிடா. நீ ஏன் இப்படி எல்லாம் செய்யற? நீங்க செஞ்ச காரியத்தை பாத்தீங்களா? ஃபெலிக்ஸ் அந்த பவரை சரியான ஆளு கிட்ட கொடுத்துட்டா. நீங்க கொடுத்த ஹிண்ட்னாலதான். இனிமே இந்த உலகத்துல நான் என்ன பண்ணுவேன்? என்ன நல்லா ஏமாத்திட்டீங்க. என்னுடைய எண்ணம் கிடையாது. அச்சோ, கேள்விய மறந்துட்ட. உன் கேள்வி என்னன்னு சொல்லு. நீங்க பழையபடி மாறினது சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கும் ரொம்ப நிம்மதியா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குடா. இப்ப இனிமே நம்ம உங்களை வச்சு என்ன பண்றது? எனக்கு புரியுது. நாம இத அவர்கிட்டதான் கேக்கணும். அவர் தான் இதை முடிவு பண்ணணும். நானா? இவங்களை இந்த ஸ்கூலுக்கு நான் டீச்சரா நியமிக்கவே இல்லை. இவங்களை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஸ்மிட்டி, அததான் சொல்றாங்க. நீங்க அப்ப முடிவெடுக்கல, இப்பயாவது முடிவெடுங்க. அவங்கள பத்தி முடிவெடுக்கிற உரிமை இவருக்கு மட்டும்தான் இருக்கு. நீங்களே சொல்லுங்க. அப்பா, ஹலோ. எல்லாம் எப்படி நடக்குது? எல்லாம் நல்லா தான் நடக்குது. ஸ்மிட்டியை நீங்களா கூப்பிட்டீங்க? அவங்க இங்க வர போறாங்களா சீக்கிரமே? டைத்த பாத்தீங்களா? ஓ அச்சா. ஸ்கூல் ரெனோவேஷன் ரப்ப நீங்க ரெடி பண்ணிட்டீங்களா? எஸ், ஆல்மோஸ்ட். அதுக்கு உங்க அம்மா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணா. இன்னொரு விஷயம் தெரியுமா? நான் இதுவரைக்கும் வொர்க் பண்ணதுல பெஸ்ட் ப்ராஜெக்ட் இதுதான். அந்த 2-way சிஸ்டம் ரிவ்யூ பண்ண நினைக்கிறேன். லேர்னிங் கோட்ஸையும் அதோட கொண்டு வரணும் நினைக்கிறேன். இத பாரு. கடைசியா இது எங்க போய் முடியுதுன்னு யாருக்குமே தெரியாது. வாவ். அப்புறம் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸையும் நாங்க இன்வைட் பண்ணிருக்கோம். எல்லாருக்கும் ஒரு பார்ட்டி கொடுக்க போறோம். இது 1001 night ஃபேர்வெல் பார்ட்டி. என்ன ஃபேர்வெலா? இப்ப எதுக்கு? அது வந்து ஃபேர்வெல் எதுக்காக தான்? எல்லாம் துபாய்க்கு தான். ஓ அப்பா, எங்க போற? அப்பா விடுங்கப்பா, வேணாம்ப்பா. நீங்க இந்த ட்ரெஸ் We're going
onetamilmv.me. Thank you.